ஆன்லைன்லாம் தெரியல ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வரவே வரவே என்னாச்சு கடைசியில் நம்ம கையில தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸே அவ்வளோவா தெரியல, மொத்தமாக ஒரே படமாக தான் போகுது. ரெண்டுமே ரொம்ப ஸ்லோவாக அப்படி தான் போகுது, நல்லா இருந்துச்சு. சூரியோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ஆ, ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர், அதில் நல்லா பண்ணிருக்காரு. புதுசா எடுத்திருக்காங்க மூவி ரொம்ப ஸ்லோவா டிலேவா தான் போகுது, பட் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கதை. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் ஜானர் ஆக்சுவலி. நீங்கள் மற்ற தமிழ் மூவியோட கம்பேர் பண்ண முடியாது வந்து, ஒரு அதோட அப்பார்ட் ஃப்ரம் சம்திங் டிஃப்ரெண்ட் தான் இதெல்லாமே. ஏன்னா சம்திங் மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்டிருக்கலாம், மோஸ்ட்லி வில்லேஜ் இது உள்ளதான் சம்மந்த மூவி எல்லாமே, ஷூட் எல்லாமே. மியூசிக் டைரக்டர் யாருமே இல்லை, ஸோ அதனால் நேச்சுரலாக சவுண்ட் நல்லா இருக்கு கேட்கும் போது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், பாருங்கள். ஒரு சின்ன படம், ஸோ எப்படி லேக் அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை லேக் ஆக்சுவலி ஸ்டார்டிங் இருக்கலாம் ப்ரோ, ஆனால் அது நீங்கள் இந்த மூவி அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது லேக்னு சொல்ல முடியாது, இதோட கண்டினியூட்டி அப்படி இருக்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்காங்க, ஓவரால் நல்லா இருக்கு. சூரியோட கேரக்டர் நல்லா இருக்கு, அவர் நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, சில வாய்ஸ்லாம் எடுத்திருக்காரு, சில கஷ்டப்பட்டு வாய்ஸை டேமேஜ் பண்ணி. ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலி. எல்லாம் கிளைமேக்ஸ் வச்சு நம்மகிட்ட தான் விட்டுருப்பாங்க மோஸ்ட்லி கிளைமேக்ஸ். நல்லா பாருங்க போய், நல்லா படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. ஆ, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கா, ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. புதுசாக ரீச் ஆகும் நினைக்கிறேன். அது ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்து தான் ப்ரோ, அது அந்தந்த கேரக்டர் டிபான்ஸ். சூப்பராக கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க, அதுக்காக நம்ம கையில் அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு மூவி. போர் அடிக்குதா படம்? இல்லை அந்த மாதிரி தெரியல, அதான் ப்ரோ, பர்சன் டிபான்ஸ் தான் ப்ரோ அது, அது அவங்கள பொறுத்து தான். நம்ம போர் அடிக்குது அப்படின்னா இப்போதைக்கு ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல, பட் மூவியாக பார்க்கும்போது மூவியாக பார்க்க கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க, எதுவுமே ஆக்டிங் மாதிரி இல்லை. ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது, ஆக்டிங் மாதிரி எதுவும் தெரியல. அது எதுவும் ஃபீல் ஆகலை ப்ரோ, அந்த மாதிரி மியூசிக் இல்லை அப்படின்றது எந்த ஃபீலும் ஆகலை. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நியூ ட்ரை மாதிரி தெரியுது, சூப்பராக இருக்குது. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நடுவில் நடுவில் கொஞ்சம் நல்லா காமெடி சீன்ஸ் மாதிரி வருது, எல்லோரும் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. அந்த அந்த சவுண்டெலாம் வந்து உண்மையான சவுண்டு மாதிரியே இருக்குது, அந்த ஆட்டோ சவுண்டுலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து ரியல் லைஃப்லலாம் நடக்குது அந்த படம் தானா? நீங்கள் வந்து சினிமா பார்க்குற மாதிரிலாம் நினச்சி போகக்கூடாது, நீங்கள் ரியல் லைஃப்னாவோ அதுதான் அங்கே. நீங்கள் இப்போது யதார்த்தமாக நான் இப்போ நம்ம லைஃப்பில் என்ன நான் பார்க்குறோம் அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் அதில் பார்ப்பீங்க. தியேட்டர் வந்து சைலண்ட்டாக இருக்கும், அந்த கோழி சவுண்டு, நம்ம பேசுகிற சவுண்டு, அந்த ஒரு சில சவுண்டு மட்டும் தான் கேட்கும், மற்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இருக்காது. படம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான், ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பார்க்க முடியாது. ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு புதுசாக எடுத்திருக்காங்க, நீங்கள் வந்து சினிமாவாக பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு அவார்டுக்கான படம், அதனால் புதுவித முயற்சி தான் இது. எல்லோரும் நடித்தவங்க எல்லாரோட கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்கு, அதான் ரியலாக நடிச்சிருக்காங்க. அது படம் சொல்ல முடியாது, நம்ம ரியல் லைஃப்பில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அது படம். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ படம் எல்லாமே. சூரியனை சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்ல கதை, நல்ல கதை கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே சூப்பராக கதை நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் கதையே இருக்குது. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் நல்ல கதையோட இருக்கு ப்ரோ. ப்ரோ அந்த சேவலில் தான் கதையே ப்ரோ, அந்த சேவலில் தான் கதையே இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக எடுத்தாங்க, செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங் ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. செகண்ட் படம் ரொம்ப வெயிட் பண்ணிடுறோம். இப்போ இருக்க ஜெனிஸ் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி படம் கண்டிப்பாக பாருங்க எல்லாரும். ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. ப்ரோ படம் உண்மையிலே ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபீல் கிடச்சிருக்குது. நான் லாஸ்ட் இயர் வந்து ஐஎஃப்எஃப்கே போயிருந்தோம் கேரளாவில், அந்த ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும், அது வந்து ஒரு ஹெல்த்தாக இருக்கும் சரிங்களா. நம்ம இந்த மாதிரி ஃபிலிமை வந்து மக்கள் பார்க்கணும். அதே மாதிரி டேரக்டர் வந்து கடைசியில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுருக்காங்க, அது கொஞ்சம் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க மற்ற டேரக்டர் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு பெண்களுக்கான, ஒரு பெண்களுக்கான படமாகவும் இருக்குது. நம்ம சூழலை வந்து ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. இப்போ மதுரைனா அந்த ஊரில் எந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு புது ஆ எஸ் ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே வித்தியாசமாக காட்டுறதை விட இதில் ரொம்ப
யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. அந்த ஊரை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப புதுமையாக இருக்குது. சிலருக்கு வந்து இது பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் இந்த ஃபிலிமை நம்ம எல்லாருமே வரவேற்கணும் ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் ப்ரோ. மெட்டஃபராக நிறைய விஷயம் கன்வே ஆச்சு. கடைசியில் ஒரு ஓப்பன் எண்ட் தான் விட்டுருக்காங்க. ஃபார் எல்லா நம்மளாம் சிந்திச்சு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டஃபராக கன்க்ளூட் ஆச்சு படம். பட் இதில் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் எண்டிங்காக தான் இருக்கு. நல்ல படம், நல்ல படம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சூரியனோட கேரக்டர் நல்லா இருக்கு. நல்ல படம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க. மக்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஆர்ட் ஃபிலிமாக ஆர்ட் ஃபிலிமாக ரிசீவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து என்ன தேவையோ அது இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு கிராமத்தை தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ படத்தில் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த கேரக்டர் தான் வந்து படத்தில் அந்த ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் படம் கிடையாது. மற்ற எல்லா கேரக்டருமே படத்தை வந்து நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு மொமெண்ட் ஃபீல் ஆகுது படத்தில். நம்ம லைவாக அங்கே இருக்கிற ஒரு மொமெண்ட் ஃபீல் ஆகுது. எல்லா சீனையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட் வந்து மக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது ஊர்களில் இன்னும் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அதுதான், படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. சூப்பர் என்ட்ரி, ஃபுல்லாக அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் எடுத்திருக்காங்க. தேட்ரு மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பரான படம், சரியான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்டர்வலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மூட்லேயே பாருங்கள், ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. சூப்பரான படம், அருமையான படம், சூப்பர் தரமாக இருக்குது ப்ரோ. இதுதான் அவருக்கு ஆக்டிங்கான படமே இதுதான். அவருக்கு அவ்வளோ ஹேட்ஸ் ஆஃப். டியூரேஷன் ரொம்ப கம்மி, மியூசிக்கும் இல்லை, கன்வே ஆகுதா ஸ்டோரி வைஸாக பார்க்கணும்? ஸ்டோரி வைஸ் கன்வே ஆகுது. நம்ம ரியாலிட்டி தான், நம்ம என்ன பண்ணோம்னா லைவாக என்ன இருக்குமோ அதை எடுத்திருக்காங்க. நம்மளோட ரியல் லைஃப் தான் அது. அது புரிஞ்சு ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபுல் சூப்பர். நல்லா இருக்குண்ணே படம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கீங்க? எல்லாமே பிடிச்சிருந்தது படத்தில். இப்போது வித்தியாசமான ஒரு மேக்கிங் படம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் அதெல்லாம். பழைய கதைக்களம் தான், பட் பண்ண விதத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும். மியூசிக்கே இல்லாத ஒரு படம் மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, அது கம்மியாக ஆகுதா அந்த மியூசிக்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அந்த மியூசிக் இல்லாமல் பண்ணது, இப்போ எஸ்எஃப்எக்ஸ் வெறும் அந்த இதை வச்சே பண்ணது நல்லாயிருக்கு. வழக்கம் போல் மியூசிக் பண்ணுறதோட வித்தியாசமான ஒரு கையாடல் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தார் சூரி. முன்ன உள்ள படங்களில் வந்து இங்கே கருடனில் விடுதலையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துருப்பீங்க. டோட்டலாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்மியாக தான் பேசுகிறாரு, ஆனால் பேச வேண்டிய இடத்துலலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அவரோட வசனங்கள் எல்லாமே. பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு ஃபேமிலி சுற்றி தான் கதை நடக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும் அந்த படத்தை.